ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு செவ்வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ அதுலேயே வந்து இது வந்து மேக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு வகையிலே பார்த்திங்கன்னா அடிக்கிழங்கு, மேக்கிழங்கு, அப்புறம் நடுக்கிழங்குன்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடி கிழங்காக இருக்கும், அது நல்லா பெரிய கிழங்காக இருந்தது பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ரௌன் கலர் தோல் இருக்கும், அதெல்லாம் உரிச்சிட்டு நடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு மாதிரி நம்ம அறுத்து வேக வச்சு நம்ம கூட்டு மாதிரியும் வைக்கலாம், பொரியல் மாதிரியும் பண்ணலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கவும் செய்யலாம். ஓ, நான் வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கியாச்சு. நல்லா மாவாக அழகாக வெந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஆவி பறக்க நல்லா வெந்து நான் வந்து நல்லா அழகாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுந்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நார்மலாக நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணுற மாதிரி போட்டு அப்படியே தாளித்து விட்டுக்கலாம். ஸோ ஒரு மாதிரி கிரேவி வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கிழங்கு அது இந்த 2 மந்தில் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து மற்ற டயத்தில் இந்த கிழங்கு வகையை வாங்க முடியாது. மெயினாக மார்கழி தைல மட்டும்தான் இதோட விளைச்சல் அதிகமாக இருக்கும், இதோட சீசன் சொல்லுவாங்க. அந்த டயத்தில் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம இதை வாங்கி நம்ம சமைக்க முடியுமோ நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. The new song.